நமோ நாராயணா. வெல்கம் டு மை கிச்சன். ஐ அம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பொங்கல் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம் பொங்கலை. எங்க சாக்லேட் டெசர்ட் பண்ண போறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. நானும் ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நிம்மதியா இந்த பொங்கலை கொண்டாடினோம். எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம வந்து சாக்லேட் டெசர்ட் பண்ணலாம். நான் வந்து பால் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பால் காய்ச்சின பால் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பால் நல்லா சூடாதான் இருக்கு. நான் ஸ்ட்ரெயினர்ல பவுல்ல ஃபில்டர் பண்ணிடுறேன். இதுல பாதி பால் ஊத்தினா போ, ஒரு நான் 400 மில்லி ஊத்தி இருக்கிறேன் பால். கொக்கோ பவுடர் பாத்தீங்கன்னா நான் 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கார்ன்ஃபிளவர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். விஸ்க வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கெட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பண்றேன், ஆனா நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த பால் காய்ச்சின பாத்திரத்திலேயே ஸ்ட்ரெயினர்ல இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா குட்டி குட்டி கெட்டியா இருக்கும், அதனாலதான் நான் வந்து ஃபில்டர் பண்றேன். கேஸ் ஆன் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 400 கிராம் சுகர், பவுடர் சுகர் ஆட் பண்றேன். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பவுடர் சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. நான் டார்க் சாக்லேட் வந்து சீவி வச்சிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்கு. இதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மெல்ட் ஆயிரும், ஹீட்ல சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்ல நல்லா வந்து திக்னஸ் வந்துடும். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஃப்ரெஷ் கிரீம் இந்த டெசர்ட்ல நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த டெசர்ட்ல. இது பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ் வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும், சாக்லேட் மெல்ட் ஆன மாதிரி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதே இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணாலும் நீங்க 1 மினிட் நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல திக்னஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதே இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணாலும் நீங்க 1 மினிட் நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்ப நான் வீப்பிங் கிரீம் பாத்தீங்கன்னா 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பீட்ல வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் சுகர், பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் பிளெண்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வீப்பிங் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. குட்டி கப்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வீப்பிங் கிரீம்லாம் அழகா வந்து பவுல்ல வந்து அழகா வைக்கணும். அப்பதான் அந்த சாக்லேட் ஊற்றும் போது கலர் செம காம்பினேஷன், ஒயிட்டு சாக்லேட் கலர்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பொங்கல் ரெசிபி வந்து எல்லாம் செஞ்சு பார்த்தீங்க, சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் என்ன, ஏன்னா நான் எல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக வெஜிடபிள்ஸ்லாம் செலக்ட் பண்ணி தான் நான் அதில் வந்து பொங்கல் ரெசிபி பண்ணேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல எல்லாத்துலேயும் நம்ம வீப்பிங் கிரீம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சாக்லேட் ஆட் பண்ணலாம். இது நல்லா சூடா இருக்கு, இது வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கிளாஸ் ஆட்டி விட்டுடலாம். அப்படிதான் எல்லாம் கரெக்டா வரும். நல்லா அளவுக்காக பாத்தீங்கன்னா சாக்லேட் மில்க் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும், அளவுக்கு செமையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிளாஸ்லயும் வந்து அழகா வந்து நம்ம வந்து வீப்பிங் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். டெசர்ட் சாக்லேட் டெசர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அழகா பண்ணலாம், ஆனா இது இப்படி பண்ணா நம்ம இந்த அழகா இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். ஹாய் வியூவர்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெசர்ட் ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம ஃப்ரீசர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் வச்சிருக்கலாம். 1 ஹவர் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். இன்னைக்கு வந்து நிறைய நான் பொங்கல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். காயிலையும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து செய்து எப்பவும் சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த பொங்கல்ல செலிப்ரேஷன் பண்ணிருப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து நான் வந்து டெசர்ட் பண்ணியிருக்கேன். இன் லைக் பண்ணி பார்த்து பெரியவங்கல இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.